ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடற்கஜா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ ரைஸ். அது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1.5 கப்பு அரிசி போட்டிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இதை அந்த ரைஸுக்கு ஏற்ற மாதிரியே ஆனியன்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. பார்த்துக்கலாம். 2 ஆனியன் குட்டி குட்டியாக இருக்குது, அதை அரிஞ்சிருக்கேன். நீட் நீட்டாக அரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 4 தக்காளி அரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1 பட்டை, 2 லவங்கம், 1 நட்சத்திர சோம்பு அது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுடலாம். பச்சை மிளகாய் 1, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர்லேயே பண்ண போகிறேன், அதுலேயே வச்சிடுறேன். நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் பட்டர் இல்லை நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடேறிடுச்சு. நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா ஐட்டம்ஸு கூடவே கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலாம். நீங்கள் முதலியே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா அது குக்கருக்கே ஒட்டிக்குங்க. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து போடுங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிடுறேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து வதங்கிடுங்க. நல்லா டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாங்க. இப்போது நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். நான் நார்மல் சில்லி பவுடர் தாங்க ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியாக. கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி ஊற்றிடுறேன். நம்ம அரிசியும் ஆட் பண்ணிடலாம். லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப இது பண்ணிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 1 விசில் வைக்கலாம், இல்லாட்டி 2 விசில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா சாதம்லாம். இது மேலே நம்ம இப்போது கொத்தமல்லிக்கு கொஞ்சம் தூவிடலாம். அவ்வளோதான், நம்ம டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கடற்கஜா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.